இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸசைஸ் நம்பர் 1.1 இஸ் 0 a ரேஷனல் நம்பர் 0 வந்து ரேஷனல் நம்பரானு கேட்டிருக்காங்க கேன் யூ ரைட் இன் தி ஃபார்ம் p/q ஃபார்ம்ல 0 வை எழுதணும்னு சொல்லிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும் as 0 is a rational number 0ங்கிறது ரேஷனல் நம்பர் தான் ஏனா 0 can be written as 0 நீங்க எப்படி எழுதலாம் 0/1 0/2 0/3 0/4 etc இப்படி எழுதலாம் then 0 can be written as well 0/-1 0/-2 0/-3 0/-4 இந்த மாதிரி நீங்க எழுதலாம் சோ 0 இஸ் a ரேஷனல் நம்பர் நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் 5-6 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3 and 4 3க்கும் 4க்கும் நம்ம ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க போறோம் இப்போ 3/1 எழுதிக்கிறோம் ஏன்னா இங்க 3 இருக்கிறத நம்ம 3/1 எழுதிக்கிறோம் 6 ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டிருக்கிறதுனால நம்ம 6க்கு அடுத்த நம்பரால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மல்டிப்ளை பண்ணணும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ங்கிறது நம்ம ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கிட்டோம்னா n+1 சோ 6 தான் ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்ப 6+1 என்ன 7 அப்போ அதை வந்து நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நம்ம எடுத்துக்கணும் அப்ப 3/1 × 7/7 அப்படின்னு போட்டுக்கணும் அப்ப இஸ் ஈக்குவல் டு 21/7 அப்ப அதே மாதிரி 4க்கு கண்டுபிடிக்கணும் 4 = 4 எப்படி எழுதலாம் 4/1 எழுதலாம் அப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 7/7 அப்படின்னு எழுதிக்கணும் இப்போ 28/7 4 7s are 28 1 7s are 7 இங்க 3 7s are 21 1 7s are 7 சோ 21/7 28/7 நமக்கு ஆன்சர் வந்திருக்கு இப்போ பிட்வீன் கேட்டிருக்கிறதுனால இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வரதுதான் ஆன்சர் இப்ப 21/7 அதுக்கு அடுத்த நம்பர் என்ன 22/7 23/7 24/7 25/7 26/7 27/7 சோ இதுக்கு பிட்வீன்ல உள்ள நம்பர்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா அதுதான் 6 ரேஷனல் நம்பர்ஸ் சோ 6 ரேஷனல் நம்பர்ஸ் ஆர்னு போட்டு 22/7 23/7 24/7 25/7 26/7 27/7 திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் சம்